ஹலோ அண்ட் வெல்கம் டு மாமி வேர்ல்ட் இந்தியா. இந்த வீடியோவில் வேக்சினேஷன் பற்றி முழுக்க முழுக்க பார்க்கலாம். வேக்சினேஷன் பற்றி ஜென்ரலாகவும் நான் சொல்லிடுறேன். குழந்தைக்கு வந்து எதுக்காக போடுறோம், ஏன் போடுறோம், வேக்சினேஷன் போட்ட குழந்தைங்க உடம்புல என்ன நடக்குது, நம்ம என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ முதல்ல வந்து வேக்சினேஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியமானது. அது என்ன ப்ராசஸ்னா, ஒரு செயலிழந்த தன்மையில் இருக்க பாக்டீரியா ஒரு வைரஸையோ இல்லை ரொம்ப வீக்காக இருக்கிற பாக்டீரியா வைரஸையோ உடம்புல செலுத்துவாங்க. அது வந்து நம்ம இம்யூன் சிஸ்டமை ட்ரிகர் பண்ணி சில ப்ராசஸ் நடக்கும். இந்த ப்ராசஸ் நடக்கும்போது நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். நெக்ஸ்ட் டைம் அந்த பாக்டீரியா வைரஸ் உடம்புல வரும்போது இம்யூன் சிஸ்டமோட ரெஸ்பான்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக வீடியோவில் சொல்கிறேன். ரொம்ப டெக்னிக்கலாக இல்லாமல் நம்மளால் புரிஞ்சுக்கிற அளவுக்கு ரொம்ப ஈஸியாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வேக்சினேஷன் போட்டாச்சு, உடம்புக்குள்ள அந்த பாக்டீரியா வைரஸ் வந்து செலுத்தியாச்சு. அடுத்தது என்ன நடக்கும்னா, அந்த வைரஸ் ஒரு பாக்டீரியா வந்து இன்ஆக்டிவ் ஸ்டேட்டில், ரொம்ப வீக்கான ஸ்டேட்டில் இருக்கும். பட் ஆனால் உடம்புக்குள்ளே போனதுக்கப்புறம் ஆன்டிஜென் அப்படிங்கிறது வந்து ரிலீஸ் பண்ணும். அந்த ஆன்டிஜென் என்ன பண்ணோம்னா, உடம்புக்குள்ளே போன உடனே உடம்புல இருக்க ஹெல்த்தியான நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற அணுக்களை, அந்த செல்ஸ் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். இந்த டைமில் தான் வந்து நம்ம இம்யூன் சிஸ்டத்துக்கு வந்து ட்ரிகர் பண்ணோம், என்னமோ நடக்குது, தேவையில்லாமல் உடம்புல வந்து ஏதோ ஒன்று இன்டர்ஃபியர் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி இம்யூன் சிஸ்டமுக்கு தெரிய வரும். இது எல்லாமே ஃபஸ்ட்டு வேக்சின் போடும்போது ஸ்லோவாக தான் ரெஸ்பான்ஸ் பண்ணும் இம்யூன் சிஸ்டம். அதுக்காக தான் வேக்சினேஷன்ஸ் போட்டு இம்யூன் சிஸ்டத்துக்கு வந்து ஒரு சீக்கிரமாக ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம பழக்கி விடுறோம். வேறு பெருசாக எதுவுமே கிடையாது. இந்த இம்யூன் சிஸ்டம் அடுத்து என்ன பண்ணணும்னா, நம்ம இப்போ ஏதாவது பண்ணியே ஆகணும், நம்ம உடம்புல வந்து ஃபாரின் இன்வைடர்ஸ் புதுசாக ஏதோ ஒன்று வந்து ஊடுருவிட்டுருக்கு, நம்ம ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணணும், நம்ம போய் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஆன்டிபாடிஸ் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணும். ஃபஸ்ட்டு வந்து ஆன்டிபாடிஸ் அனுப்பும், நீ போய் வந்து அதை அட்டாக் பண்ணி கொண்டுட்டு வா, டிஸ்ட்ராய் பண்ணிட்டு வா அப்படின்னு ஒரு ஆன்டிபாடிஸ் அனுப்பும். ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மாதிரி தான். இம்யூன் சிஸ்டம்க்கு தெரியாது என்ன வைரஸ் வந்திருக்கு, என்ன பாக்டீரியா வந்திருக்குன்னு எதுவும் தெரியாது. சரி, நீ போய் அட்டாக் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஆன்டிபாடிஸை அனுப்பும். அந்த ஆன்டிபாடிஸ் வந்து அந்த பாக்டீரியா அண்ட் வைரஸை வந்து சுற்றி வளைச்சிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்ததுன்னா டெஸ்ட்ராய் பண்ணிடும். சில டைம்ஸ் வந்து ஆன்டிபாடிஸ்னால அதை அட்டாக் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ண முடியாது. ஸோ மறுபடியும் இம்யூன் சிஸ்டம் என்ன பண்ணும், அடுத்து வேற ஆன்டிபாடிஸை அனுப்பும். இந்த டைமில் அந்த பாக்டீரியா அண்ட் வைரஸ் வந்து உடம்புல வந்து ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்கும், ஆரோக்கியமாக இருக்க செல்ஸ் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கும். பட் நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து வேக வேகமாக வந்து ஆன்டிபாடிஸ் அனுப்பி அதை டெஸ்ட்ராய் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கும். இந்த டைமில் தான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஃபீவர் வர டைமு அண்ட் ரொம்ப டயர்ட் ஆகுற டைமு, அதனால தான் ஃபீவர் வர்றது சான்சஸ் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க வேக்சினேஷன் போட்டதுக்கப்புறமா. அடுத்து என்ன நடக்கும்னா, அதோட பவர்ஃபுல்லான ஆன்டிபாடிஸ் வந்து நம்ம இம்யூன் சிஸ்டம் அனுப்பும். இதெல்லாமே கொஞ்ச நேரத்தில் நடக்கிறது கிடையாது, கொஞ்ச நாட்களில் நடக்கிறது கிடையாது. உங்கள் குழந்தைக்கு நீங்கள் வேக்சின் போட்டுட்டு வந்து ஒரு 2-3 நாள் சரியாயிடும் நினைக்காதீங்க. கிட்டத்தட்ட 10-15 நாள் வரைக்குமே குழந்தைக்கோட இம்யூன் சிஸ்டம் வந்து அந்த பாக்டீரியா வைரஸ் கூட போராடிட்டு தான் இருக்கும். நமக்கு வெளியே தெரியாது, பட் உடம்புல அந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே தான் இருக்கும். மினிமம் ஒரு 15 days ஆகுது ஆகும் அந்த வைரஸ் அண்ட் பாக்டீரியாவை அழிக்கிறதுக்கு. ஏன்னா ஃபஸ்ட் டைமில் அவ்வளோ லேட் ஆகும், அதனால தான் நம்ம பழக்கிறது இம்யூன் சிஸ்டமை வந்து வேக்சினேஷன் போட்டு இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்கறது. இப்போ வந்து பவர்ஃபுல்லான ஆன்டிபாடிஸ் அனுப்பி அந்த பாக்டீரியா வைரஸ் எல்லாத்தையுமே கொண்டாச்சு. இதை என்ன பண்ணோம்னா, நம்ம இம்யூன் சிஸ்டம் பி செல்ஸ், மெமரி செல்ஸ் அப்படிங்கிற ஒரு செல்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஃப்யூச்சரில் இனிமேல் சேம் வைரஸ் ஒரு பாக்டீரியா வந்துச்சுன்னா இந்த பர்டிகுலர் ஆன்டிபாடிஸை அனுப்பி உடனே டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபர்மேஷன்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். வேக்சினேஷன் வந்து ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாங்க, அதோட யூஸ் என்னன்னா இதுதாங்க. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் டைம் அதே வைரஸ் ஒரு பாக்டீரியா வந்து குழந்தைங்க உடம்புக்குள்ளே வரும்போது நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து டக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக உடனே ஸ்பான்டேனியஸாக அதே டைமில் நீ போய் அட்டாக் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரெக்டான ஆன்டிபாடிஸை வந்து அந்த இம்யூன் சிஸ்டம் வந்து ரிலீஸ் பண்ணிடும். மேக்ஸிமம் 4-5 hours or 6 hours அந்த வைரஸ் அண்ட் பாக்டீரியா வந்து கொண்டு. இந்த வேக்சினேஷன் வந்து ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்ட், இதோட யூஸ் என்ன அப்படின்னா, நான் சொன்ன விஷயந்தாங்க, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். குழந்தைங்க வளர வளர ஃப்யூச்சரில் வந்து சேம் வைரஸ் ஒரு பாக்டீரியா உடம்புக்குள்ளே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்பான்டேனியஸாக இந்த கரெக்டான வைரஸ் அண்ட் பாக்டீரியாவுக்கு கரெக்டான ஆன்டிபாடிஸ் அனுப்பிச்சு உடனே வந்து டெஸ்ட்ராய் பண்ண வச்சிடும். இது ஒரு 4-5 hoursலேயே நடந்துடும், சில டைம் 1 or 2 days நடந்துடும். இந்த விஷயம் வந்து நம்ம உடம்புல வந்து வைரஸ் பாக்டீரியா வந்திருக்கு, அது இம்யூன் சிஸ்டம் வந்து போராடிட்டு இருக்கு, அந்த வைரஸ் அண்ட் பாக்டீரியாவை வந்து டிஸ்ட்ராய் பண்ண போராடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு
குழந்தைங்களுக்கே தெரியாது அவங்க ஆக்டிவாக விளையாடிட்டு இருப்பாங்க, பட் உள்ளுக்குள்ள இம்யூன் சிஸ்டம் ஃபைட் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்கும். பட் சில டைம்ஸ் சம்டைம்ஸ் வந்து ரொம்ப வீக்காக இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து அந்த இம்யூன் சிஸ்டம் சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணாமல் தான் உடம்பு சரியில்லாமல் போகுது. அந்த வைரஸ் அண்ட் பாக்டீரியா வந்து இம்யூன் சிஸ்டம் வந்து அழிக்க முடியல, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அழிக்க முடியலை அப்படிங்கிறதுனால தான் வந்து உடம்பு சரியில்லாமல் போகுது. இம்யூன் சிஸ்டம் தான் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அடிக்கடி குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகாது. அதனால கரெக்டான வேக்சினேஷன் போடணும், கரெக்டான டைமில் வேக்சினேஷன் போடணும். அடுத்த விஷயம் என்னென்னா, அந்த சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்னலாம் வரும், வேக்சினேஷன் போடுறதுனால சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்னு வரும்னு பார்த்தீங்கன்னா, மெயினான விஷயம் ஃபீவருங்க. அடுத்து இன்னொன்று ஸ்வெல்லிங், வீக்கம் வரும். அந்த இன்ஜெக்ஷன் போட்ட இடத்துல வந்து கொஞ்சம் வீங்கின மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது பண்ணணும்னு நான் சொல்கிறேன், அந்த இடத்த இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறமா போட்டு தேய்ச்சி விடக்கூடாது. வேக்சின் இன்ஜெக்ஷன்ஸ் போட்டால் மட்டும் அந்த இடத்த தேய்ச்சி விடக்கூடாது, மற்ற இன்ஜெக்ஷன் போடும்போது தேய்ச்சி விடலாம், பட் வேக்சின்ஸ்க்கு மட்டும் தேய்க்கவே கூடாது. அந்த வீக்கம் இருக்க தான் செய்யும், இருக்கிறது தான் நல்லது, அது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்ச நாள் அதுவே தானாக மறைஞ்சிடும், நீங்கள் போட்டு தேய்க்க வேண்டியதில்லை. அண்ட் அதே மாதிரி ஐஸ் எல்லாம் வச்சு மேலே ஐஸ் பேக் வைக்கக்கூடாது, ஹாட் பேக் வைக்கக்கூடாது, ஒத்தனும் கொடுக்கக்கூடாது, எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டாம், அது தானாக வந்து மறைஞ்சு போயிடும். பெயின்ஃபுல் வேக்சினேஷன்னா என்ன, பெயின்லெஸ்னா என்னன்னு நான் சொல்கிறேன். பெயின்ஃபுல் வேக்சினேஷன் போட்டால் குழந்தைக்கு வந்து போட்ட இடத்துல இன்ஜெக்ஷன் போட்ட இடத்துல பயங்கரமாக வலி எடுக்கும், வலி வந்து கொஞ்ச நாளைக்கு இருந்துக்கிட்டே இருக்கும், ஃபீவர் வந்து ரொம்ப அதிகமாக ஃபீவர் வரும், டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ இதுதான் ரொம்ப மேஜரான சைட் எஃபெக்ட்ஸு. குழந்தைக்கு வந்து அந்த இடம் இன்ஜெக்ஷன் போட்ட இடம் தொட்டாலே வலிக்க ஆரம்பிக்கும். அண்டு காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. இதே பெயின்லெஸ் பார்த்தீங்கன்னா வலி குறையும், வலி குறையிறதுனால அழுகையும் குறையும், குழந்தைங்க அழுக மாட்டாங்க, போடும்போது இன்ஜெக்ஷன் போடும்போது அழுவாங்க, அதுக்கப்புறம் சரியாயிடும், நார்மலாக இருப்பாங்க, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் காஸ்ட் அதிகம். வேக்சின் வந்து ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாதுங்க, கொஞ்சம் லைட்டாக ஆல்டர் பண்ணியிருப்பாங்க, வேறு எதுவுமே கிடையாது. இப்போது வேக்சின்ஸ் போட்டதுக்கப்புறமா ஃபீவர் ட்ராப்ஸ் வந்து கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போது பெயின்லெஸ் வேக்சின், பெயின்லெஸ்னால் ஃபீவர் வராது அப்படின்னு சொல்லிடுறாங்க, பட் அப்படி கிடையாது. ஒரு சில குழந்தைங்களுக்கு ஃபீவர் வராமல் இருக்கலாம், பட் மோஸ்ட்லி எல்லா குழந்தைக்கும் ஃபீவர் வரதான் செய்யும், ரொம்ப மைல்டாவது ஃபீவர் வரும். பட் நீங்கள் வந்து ஃபீவர் ட்ராப்ஸ் கொடுக்கறது ரொம்பவே நல்லது, ஏன்னா குழந்தைங்க வந்து ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. சில குழந்தைங்க வேக்சின் போட்டதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு வந்து ஃபீட் எடுத்துக்கிறது வந்து குறைஞ்சிரும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஃபீவர் ட்ராப்ஸ் கொடுத்தா கொஞ்சம் நார்மலாக இருப்பாங்க. அதையும் தாண்டி சிலருக்கு வந்து ஹை டெம்பரேச்சராக இருக்குது, குழந்தையால ஹேண்டில் பண்ண முடியல, ரொம்ப சூடாக இருக்குது, தொடும்போதே பயங்கர ஹாட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தண்ணியில் கொஞ்சம் யூக்கலிப்டஸ் ஆயில் போட்டுட்டு அதை வந்து டவல் பாத் கொடுங்க. அந்த சூடு கொஞ்சம் தனியும், குழந்தைக்கும் நல்லா தூக்கம் வரும். அதனால நீங்கள் அந்த மாதிரி யூக்கலிப்டஸ் ஆயில் போட்டு கொஞ்சம் டவல் பாத் மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பட் ஃபீவர் ட்ராப்ஸ் ரொம்பவே கொடுக்கணும். சில டாக்டர்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது கிடையாது, பட் நீங்கள் டாக்டர் ஃபீவர் ட்ராப்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வாங்க. மினிமம் 3 டேஸ்க்கு 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ஃபீவர் ட்ராப்ஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும், அதுக்கப்புறம் தேவை கிடையாது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு நான் சார்ட் உங்களுக்கு காட்டுறேன், அந்த சார்ட் மட்டும் இருக்கிறதே போதும், அந்த சார்ட்டில் இருக்க வேக்சின்ஸ் மட்டும் போதும், அடிஷ்னலாக எதுவும் போடாதீங்க. இப்போ சில ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து அடிஷ்னல் வேக்சின்ஸு, இது ஆப்ஷனல் தான், நீங்கள் போட்டால் குழந்தைக்கு நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு விடுவாங்க. பட் நமக்கு வந்து ஓகே போட்டுடலாம் அப்படின்னு தான் பேரண்ட்ஸ்க்கு தோணும், பட் அதெல்லாம் தேவையே கிடையாது. இந்த சார்ட்டில் இருக்கிறது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், அதுவே பேசிக். இப்போ ஸ்ரீக்கு வேக்சின் போடும்போது நான் என்னாச்சுன்னு சொல்கிறேன். ஆக்சுவலி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே ஒரு பீடியாட்ரிஷியன் வந்து எங்களுக்கு வந்து நல்ல பீடியாட்ரிஷியன் தெரிய வந்தார். ஸோ ஸ்ரீக்கு வந்து பிறந்ததுக்கப்புறம் அந்த டாக்டர்கிட்டயே காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இருந்தோம். ஸோ நாங்கள் சூஸ் பண்ணி வச்ச பீடியாட்ரிஷியன் அவைலபிளாக இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு டெலிவரி ஆன ஹாஸ்பிட்டலுக்கே நாங்கள் போய் அவனுக்கு ஃபஸ்ட்டு வேக்சின் மட்டும் போட்டுடலாம் அப்படின்னு நாங்கள் போயிருந்தோம். போன உடனே டாக்டர் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி வந்து, ப்ரைஸெல்லாம் முன்னாடி செக் பண்ணிட்டு போயிட்டீங்களான்னு தான் கேட்டாங்க. நான் இருந்துட்டு, இல்லை டாக்டர் இப்போ தான் வரும், ப்ரைஸ் எல்லாம் வந்து முன்னாடி கேட்டுட்டு போகலாம், என்ன டாக்டர் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டேன். இல்லைம்மா, ஃபீவர் வர மாதிரி ஊசி வேணுமா, ஃபீவர் வராத மாதிரி ஊசி வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. என்ன டாக்டர் எனக்கு புரியலை, ஃபீவர் வருமா வராதா எனக்கு புரியலை, என்ன சொல்கிறீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு நான் கேட்டேன். இல்லைம்மா, ஃபீவர் வர்ற மாதிரி ஊசி போடணுன்னா விலை கம்மியாக இருக்கும், ஃபீவர் வராத மாதிரி ஊசி போடணுன்னா விலை அதிகமாக இருக்கும், உங்களுக்கு எப்படி அப்படின்னு கேட்டாங்க. இல்லை சார், காஸ்ட் வைஸ்லாம் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, பட் எது போடணும், என்ன இன்ஜெக்ஷன் போடணும், எது போட்டால் குழந்தைக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை ரெண்டுமே ஒன்று தாம்மா, ஒன்று விலை கம்மியாக இருக்கும், இன்னொன்று விலை அதிகமாக இருக்கும், அண்டு ஃபீவர் வராது ஃபீவர் வரும் அப்படிங்கிறத டிஃப்ரென்ஸ் சொன்னார். சரி ஓகே, ஃபீவர் வராத மாதிரியே போட்டுடலாம், அவன் ஏன் குழந்தை வந்து கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி காஸ்ட்டும் அதிகமாக இருக்குது பரவாயில்ல போட்டுடலாம், குழந்தை கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீவர் வராத ஊசியே
பெயின்லெஸ்ஸே போடுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அண்ட் நர்ஸ் எல்லாம் வந்து ஷீயோட வெயிட்டு அண்ட் ஹைட் எல்லாம் செக் பண்ணிட்டு வேக்சின்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. அது வரைக்குமே டாக்டர் வந்து அவர் சேர்ல உட்காந்துட்டு இருந்தாரு. அண்ட் எந்திரிச்சு வந்தாரு, இன்ஜெக்ஷன் போட்டாரு, போய் திரும்ப உட்காந்துட்டாரு. உட்காந்ததுக்கு அப்புறமா டாக்டர், அவ்வளோதானா டாக்டர், எதுவும் மருந்தெல்லாம் கொடுக்க வேண்டாமான்னு கேட்டேன். இல்லைம்மா, இது ஃபீவர் வராத ஊசி தான், காஸ்ட்லியாக இருக்குல்ல, ஃபீவர் வராது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க, அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, வீட்டுக்கு வந்தோம், அவனும் நார்மலாக தான் இருந்தான். ஊசி போடும்போது லைட்டாக அழுந்தான், அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டான், அவனும் நார்மலாக தான் இருந்தான். நைட் ஒரு 11-12 மணிக்கு பயங்கரமாக உடம்பு சூடாயிருச்சு, பயங்கர டெம்பரேச்சர் ஆயிடுச்சு. நைட் அவனும் தூங்கலை, முக்கிட்டு முடங்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டான். நானும் என் ஹஸ்பண்டும் விடிய விடிய உட்காந்துட்டு இருந்தோம், என்ன பண்ணுறது, ஹாஸ்டல் தூக்கிட்டு போகலாமா அப்படின்னு நான் கேட்டேன். ஹஸ்பண்ட் இருந்துட்டு, இப்போ டாக்டர்ஸ் இருக்க மாட்டாங்கம்மா, எமர்ஜென்சி போனாலும் நர்ஸ் தான் இருப்பாங்க, போய் ஒன்றும் இல்லை, விடியற வரைக்கும் பார்ப்போம், காலையில் போகலாம் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்தாரு. நாங்களும் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு நான்லாம் அழுதுட்டு உட்காந்துட்டு இருந்தேன், என்னடா இப்படி பண்ணிட்டாங்க, ஃபீவர் ட்ராப்ஸ் கொடுத்துருந்தா இது பிரச்சனையாக இருந்திருக்காது, நார்மலாக இருந்திருப்பான். ஸோ இது எனக்கு தெரியும், ஃபீவர் ட்ராப்ஸ் கொடுக்கணும்னு, பட் டாக்டர் சொல்லிட்டு இருந்தனால எனக்கு ஃபஸ்ட்டு வந்து அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தெளிவாக எனக்கு தெரியலை. அதனால நான் வந்து ஓகே டாக்டர்னு சொல்லிட்டு வேண்டான்ட்டு நான் வந்துட்டேன். ஸோ இதுதாங்க நடந்தது. அண்டு காலையில் ஷீ எந்திரிக்கும் போது அவனுக்கு வந்து கொஞ்சம் டெம்பரேச்சர் குறைஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் நார்மல் ஆகிட்டான். பட் அந்த ஹோல் நைட் அவனுக்கும் தூக்கம் இல்லை, முக்கி முணங்கிட்டு இருந்தான், நாங்களும் தூக்கம் இல்லை, ரொம்ப பயந்துட்டோம். ஸோ ஃபீவர் ட்ராப்ஸ் கொடுக்கறது ரொம்ப நல்லதுதாங்க, அதனால் எந்த தப்பும் கிடையாது. இப்போ நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வேக்சின் வந்து நாங்கள் சூஸ் பண்ணி வச்சுருந்த டாக்டர்கிட்ட போனோம். அந்த டாக்டர்கிட்ட நான் கேட்கவே இல்லை ஃபீவர் ட்ராப்ஸ் கொடுக்கணுமான்ட்டு. பட் அவரே வந்து ஃபீவர் ட்ராப்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும்னு ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ நீங்களும் உங்கள் டாக்டர் கொடுக்கலைன்னா பரவாயில்ல, நீங்கள் கேட்டு வச்சுட்டு ஃபீவர் ட்ராப்ஸ் கொடுங்க. வேக்சினேஷனுக்கும் நீங்கள் ஃபீவர் ட்ராப்ஸ் கொடுக்கறதுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. அந்த இம்யூன் சிஸ்டம் வந்து அந்த பாக்டீரியா வைரஸ் கூட போராடிட்டு இருக்கும்போது உடம்பு பாடி ரொம்ப டயர்டாகி அதனால் ஃபீவர் வர்றது தான். நீங்கள் ஃபீவர் ட்ராப்ஸ் கொடுத்தா வந்து அந்த வேக்சின்ஸ் வேலை செய்யாது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ நீங்கள் தாராளமாக ஃபீவர் ட்ராப்ஸ் கொடுக்கலாம். ஸோ இப்போ பெயின்ஃபுல் பெயின்லெஸ் அப்படின்னா வேறு எதுவுமே இல்லைங்க. எல்லாராலையும் பெயின்லெஸ் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது, ஒரு சிலரால் தான் அஃபோர்ட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு பெயின்ஃபுல் கிடைச்சாலும் நீங்கள் போட்டுக்கோங்க, நல்லது தான். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, ஃப்யூச்சரில் சேம் வைரஸ் பாக்டீரியா குழந்தை உடம்புக்குள்ளே வரும்போது இம்யூன் சிஸ்டமோட ரெஸ்பான்ஸ் வந்து நல்லாயிருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும், டக்குன்னு வந்து குழந்தைக்கு வந்து சரி பண்ணி விட்டுரும், அந்த வைரஸ் அண்ட் பாக்டீரியாவை டெஸ்ட்ராய் பண்ணி குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போகாது, போக வாய்ப்புகள் குறையும். அதனால தான் சொல்கிறேன், பட் பெயின்லெஸ் கிடைச்சாலும் போட்டுக்கோங்க, அதனாலையும் ஒரு தப்பும் கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் வேக்சினேஷன்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு புது கண்டென்ட்டோடு நான் உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.